தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் திப்பிலியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக கொடி வகையை சார்ந்த இந்த திப்பிலியானது ஒரு நீண்ட கால பயிராகும். இது நிறைய கிளைகளுடன் அதிக உயரம் வளராமல் 2 அல்லது 3 அடி அகலம் வரை வளரக்கூடிய ஒரு செடியாகும். மேலும் இந்த செடியானது உறுதியான வேர்களையும் கொண்டிருக்கும். அதுபோலவே இதனுடைய பூக்களானது மிகவும் சிறியதாக இருக்கும். சரியாக சொல்வதானால் இதனுடைய பூக்களானது 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவு உள்ளதாக இருக்கும். அதுபோலவே இதனுடைய இலைகளானது 5 முதல் 9 சென்டிமீட்டர் நீளமாகவும் 3 முதல் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு அகலமானதாகவும் இருக்கும். திப்பிலியினுடைய காய்களானது உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், உயர் ரக மதுபான வகைகள் மற்றும் வாசனை பொருட்களில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக காசநோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய தன்மையானது இந்த திப்பிலிக்கு உண்டு. குறிப்பாக சொல்வதானால் இந்திய மருத்துவத்தில் பல்வேறு நோய்களுக்கான மருந்து பொருளாகவும் தொன்று தொட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோலவே சித்த மருத்துவத்தில் இந்த திப்பிலியானது சுக்கு மற்றும் மிளகோடு சேர்த்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே சுக்கு, மிளகு மற்றும் திப்பிலி ஆகிய இவை மூன்றும் சேர்ந்த பொருளையே நாம் திருக்கடுகம் என்றும் அழைக்கின்றோம். பொதுவாக பச்சை திப்பிலியானது கபத்தை உண்டாக்கும். ஆனால் உலர்ந்த திப்பிலியோ கபத்தை அகற்றுவதற்கு பயன்படுகிறது. இந்த திப்பிலியானது இருமல், இரைப்பு, தொண்டைப்புண் மற்றும் தொண்டைக்கட்டு ஆகியவற்றை குணமாக்கும். அதுபோலவே காது மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட கபநோய்களையும் இது போக்கும். மேலும் இந்த திப்பிலியானது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். இனி இந்த திப்பிலியை எந்தெந்த நோய்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். திப்பிலி பொடி மற்றும் கடுக்காய் பொடி ஆகியவற்றை சம அளவு எடுத்து தேன் விட்டு குழைத்து அரை தேக்கரண்டி அளவு காலை மாலை என இருவேளை உண்டு வருவதன் மூலமாக இழைப்பு நோயானது நீங்கிவிடும். அடுத்ததாக திப்பிலி பொடியை பசும்பாலில் விட்டு காய்ச்சி அருந்தி வருவதன் மூலமாக இருமல், வாய்வு தொல்லை, மூர்ச்சை மற்றும் முப்பினிகளானது நீங்கிவிடும். அடுத்ததாக திப்பிலியை பொடியாக்கி வைத்து கொண்டு 1% அளவிற்கு திப்பிலி பொடியையும் 2% அளவிற்கு வெல்லம் கலந்து உட்கொண்டு வந்தால் விந்து பெருகும். அதுபோல இவற்றை நெய்யுடன் கலந்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகும். அதுபோலவே திப்பிலியை வறுத்து பொடியாக்கி 1/2 கிராம் எடுத்து தேனுடன் கலந்து 2 வேளை என சாப்பிட்டு வர இருமல், தொண்டை கமரல், வீக்கம், பசியின்மை, தாது இழப்பு ஆனது குணமாகும். மேலும் இரைப்பை மற்றும் ஈரலானது வலுப்பெறும். அடுத்ததாக திப்பிலி, மிளகு மற்றும் தோல் நீக்கிய சுக்கு என இவை மூன்றையும் சம அளவு எடுத்து வறுத்து பொடியாக்கி வைத்து கொண்டு 1/2 கிராம் அளவிற்கு தேனுடன் கலந்து 3 வேளையாக சாப்பிட்டு வர வயிற்று வலி, வயிற்று பெருமல், நீர்க்கோவை, தொண்டை கமரல் குணமாகும். அதுபோலவே திப்பிலியை இடித்து பொடியாக்கி 1 தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிது தேனுடன் கலந்து 2 வேளை சாப்பிட்டு வர இருமல், கபம், வாய்வு ஆனது நீங்கும். மேலும் செரிமானம் அதிகரிக்கும். அடுத்ததாக திப்பிலி பொடி மற்றும் கடுக்காய் பொடி ஆகியவற்றை சம அளவு எடுத்து தேன் விட்டு பிசைந்து இலந்தை பழ அளவிற்கு 2 வேளை என தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டு வர இழைப்பு நோயானது நீங்கிவிடும். இதுவரை திப்பிலியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.